நடிகர் விஜயோட அரசியல் செயல்பாடுகளை வாழ்த்துக்கள். அவருக்கு கண்டிப்பா நான் மனசார வாழ்த்துறேன். எல்லாரும் இது அதான் சொல்றேன்னா, இந்த துறையில வந்து இந்த சாரி இந்த இந்த இடத்துல வந்து இது துறையா பார்க்காம இது ஒரு பொழுதுபோக்கா பார்க்காம அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணத்துல அவர் இறங்கி செய்யறாருன்னா கண்டிப்பா அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா அதான் சொல்றேன்னா, விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான், ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆமா, அதான் அது அவர் உறுதியான ஒரு விஷயத்த வந்து ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டா வந்து 2026 அவர் வரப்போறாரு. ஸோ அவருக்கும் தெரியும், இத்தனை வருட காலத்துல நடிகரா எத்தனையோ விஷயங்கள் பார்த்திருப்பாரு சமுதாயத்துல. ஸோ டெஃபினட்டா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த காரணம் வந்து ஒரு உறுதியான ஒரு காரணமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அவர் வர்றது வந்து ஒரு உண்மையிலே ஒரு ரசிகனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குடிமகனா நான் வந்து மக்கள் சேவை பண்றதுக்கு இத்தனை கட்சி தேவையில்லை. ஒரு ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே குறிக்கோள் தான், மக்களோட தேவைகள் வந்து பூர்த்தி செய்யறதுதான். சோ அதுக்கு இத்தனை கட்சிகள் இப்போ இருக்கிறதே வந்து அதிகம். அதை தாண்டி வந்து ஒருத்தர் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, சரி நான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையில தான் வராங்க. இந்த வருடம் கண்டிப்பா அதான் இந்த எங்களோட டேர்ம் முடியறதுக்குள்ள இந்த கட்டடம் கண்டிப்பா வரும், அதுக்கான வேலைகள் தொடங்கியாச்சு. டெஃபினட்டா வரும். நடிகர் சங்கத்துல உங்களோட சீனியர்கள் சீனியாரிட்டி எல்லாம் அப்படியெல்லாம் பாக்க அப்படியெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் அரசியல் உருவாக்குறீங்க இல்ல, அதான் சொல்றேனே அந்த சூழ்நிலை. நான் இப்போ சொல்ல முடியாது, நான் வந்ததுக்கு காரணம் வந்து பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க, இதுல இருந்து நான் வந்து மற்ற இடத்துக்கு காரைக்குடிக்கோ இல்லை மற்ற ஸ்கூலுக்கு நாங்க சம்பந்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அந்த அந்த பள்ளிகளுக்கும் கொடுக்கணுன்றதுதான் இப்போ என் மைண்ட் ஓடிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றேன், அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா உறுதியான ஒரு பதில் நான் கண்டிப்பா. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருக்கணும் கண்டிப்பா வந்திருக்கும், தேசிய லெவலில் எப்படி இருக்கும் தேசிய, எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா ஹங்கா இருக்காது. 100% வந்து லேண்ட்ஸ்லைடு விக்டரியா இருக்கும். யாருக்கு நீங்க பாப்பீங்க? கிடையாது. இப்போ அரசியலா? அரசியல் அதான், அது அப்படியெல்லாம் நான் வந்து தனிப்பட்ட ரீதியில நான் அது நிறைய பேர் இருக்காங்க, அது அது அவங்க கணிப்பு அவங்களோட பொருள் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் தனிப்பட்ட ரீதியில என்னால சொல்ல முடியாது. நான் என்னோட ஓட்டு யாருக்குன்றது நான் அந்த நேரத்துல யாரு என்னோட தொகுதியில நிக்கிறாங்களோ அவர் நான் அங்கிட்டு போகும்போது அவரு இப்போ கண்டிப்பா நல்லது செய்வாருன்ற நம்பிக்கையில நான் வந்து என்னோட வாக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.